வெண்மணி தியாகத்தை நினைவு கூர்ந்து இதய அஞ்சலியை செலுத்துவதற்கும் அந்த பாதையிலே பயணம் செய்து இந்தியாவிலே ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்துவதற்கும் சேர்த்து உறுதியேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, காலத்தால் அழியாத, காலத்தால் வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய வர்க்க போராட்டத்தை வெண்மணி நிகழ்வு நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறது. அதிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய வியூகங்களை வகுக்க வேண்டிய அவசியம் நமக்கு முன்னாலே ஏற்பட்டு இருக்கிறது. 68 வெண்மணி நிகழ்ந்தது என்று சொன்னால், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 21 ஆண்டுகள் கழித்து 44 உயிர்கள் மிக சுலபமாக நெருப்பில் கொளுத்தப்பட்டு இருக்கின்றன. இது ஏதோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய காலத்தில் இந்த அடக்குமுறை நிகழ்ந்தது, ஒடுக்குமுறை நிகழ்ந்தது என்றால் அது ஒரு புறம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழகத்தில் இருந்தது, காவல்துறை தமிழகத்தில் இருந்தது, நீதித்துறை நீதிமன்றங்கள் தமிழகத்தில் இருந்தது. ஆனால் இத்தனையும் இருந்தும் சர்வமும் ஆண்டைகள் பக்கம், பண்ணைகள் பக்கம் என்கிற அந்த மிக மோசமான வர்க்க பரிமாணத்தை வெண்மணி போராட்டம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது, பிரதிபலிக்கிறது. எனவே சர்வாதிகாரத்தில் அல்ல, ஜனநாயகத்தில் தான் வெண்மணி நிகழ்ந்திருக்கிறது. முடியாட்சியில் அல்ல, குடியாட்சியில் தான் வெண்மணி நிகழ்ந்திருக்கிறது. அரசனுடைய அனைத்து அங்கங்களும் ஆண்டைகள் பக்கம் நின்றதை நாம் பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால், நீதிதேவன் மயக்கம் என்று அண்ணாதுரை அவர்கள் ஒரு நாடகம் எழுதினார். ஆனால் அக்கினி தேவனும் நீதி தேவனும் மொத்தமாக ஆண்டைகள் பக்கம் மயங்கி நின்றதைத்தான் வெண்மணியினுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. பத்திரிகைகள் அன்றைக்கு இந்த 44 உயிர்கள் பறிக்கப்பட்டதை பற்றி என்ன எழுதினார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு தீக்கதை உட்பட நம்முடைய பத்திரிகைகளிலே சுட்டிக்காட்டி இருக்கிறோம். ஏதோ மிராசுதார்கள் வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து நிலத்திலே வேலை பார்க்க வைப்பதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை இருந்ததாகவும், அந்த அடிப்படையிலே வெளியிலிருந்து ஆட்களை அவர்கள் வரவழைத்ததாகவும், உள்ளூரில் இருக்கக்கூடிய இடது கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்குகிற விவசாய தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து அவர்களோடு சண்டை போட்டதாகவும், அந்த கலவரத்தில் அந்த தாக்குதலில் இந்த 44 உயிர்கள் பறிக்கப்பட்டதாகவும், அப்படிப்பட்ட செய்திகள் தான் ஹிந்துவாக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆக இருக்கட்டும், தினமணி உள்ளிட்ட பத்திரிகைகளில் இப்படித்தான் செய்திகள் வந்தன. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கு தீர்க்கதர் மட்டும்தான் நிலப்பிரபுக்களுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் இடையில் நடந்த வர்க்க போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அடக்குமுறை நிகழ்ந்திருக்கிறது, இந்த உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற உண்மையை உரக்க சொன்னது தீர்க்கதர் பத்திரிகை மட்டும்தான் என்பதை இன்றைக்கும் நாம் பதிவு செய்து பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கலகம் செய்வதற்காகவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்றெல்லாம் பலர் பேசினாலும் கூட, உண்மையிலேயே அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட விவசாய தொழிலாளிகள் மத்தியில், சாதியால் தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில் முதலில் ஒலித்த கலக குரல் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலக குரல், அருமை தோழர் ஜி ஸ்ரீனிவாசராவ் அவர்களுடைய கலக குரல் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடித்தால் திருப்பி அடி என்பது கலக குரல் இல்லையா? ஏண்டா என்றால் ஏண்டி என்று கேள், ஏண்டி என்றால் ஏண்டா என்று கேள் என்பது கலக குரல் இல்லையா? அவர்கள் உங்களை பிடித்து மரத்தில் கட்டி வைக்க வரும்போது நீங்கள் அந்த ரவுடிகளை மரத்தில் கட்டி வைத்து நாலு அப்பு அப்பி அனுப்புங்கள் என்று சொன்னது கலக குரல் இல்லையா? இதை விட வேறு என்ன கலக குரல் 40களிலே 50களிலே ஒலித்திருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். பெண்கள் என்று சொன்னால் வீட்டோடு இருக்க வேண்டும் என்கிற வைதிக ஆசாரங்களை எதிர்த்து குரல் கொடுத்த மணியம்மா விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர். அவர் தலையை கிராப் வெட்டினார், புடவை அணிவதை மறுத்து வேஷ்டி சட்டை தோளிலே போட்ட துண்டு சைக்கிளிலே பயணம் செய்து பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அத்தனையையும் உடைத்து தகர்த்து நொறுக்கி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் மத்தியிலே கம்யூனிஸ்ட் கட்சி காட்டிய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்பட்டார் என்றால் அதெல்லாம் கலக குரலினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் என்பதை இணைத்து பார்க்க வேண்டும். எனவே செங்கோடி சங்கம் இங்கே வந்தபோது கூலி உயர்வுக்கான போராட்டமாக மட்டும் போராட்டத்தை நடத்தவில்லை. மாறாக, நாங்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, உழைப்பு என்கிற
அற்புதமான முதலீட்டை செய்பவர்கள் நாங்கள். அந்த முதலீட்டிலே குளிர் காய்ந்து உண்டு கொழுப்பவர்கள் நீங்கள். உண்டு கொழுக்கிற உங்களுக்கு இவ்வளவு தெனாவெட்டு இருக்கும் என்றால், உழைப்பை மூலதனமாக முன்வைக்கிற உழைப்பாளிகளுக்கு எவ்வளவு தெனாவெட்டு இருக்கும் என்றெல்லாம் பேசி உசுப்பேற்றி பண்ணை அடிமைகளாக கிடந்தவர்களை எல்லாம் முதுகெலும்போடு வீரம் செறிந்த போர் வீரர்களாக மாற்றியது இந்த மண்ணிலே கம்யூனிஸ்டுகள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த போராட்டங்கள் எல்லாம் நிகழ்ந்த பிறகு கூலி உயர்வு கிடைத்தது மட்டுமல்ல, இடுப்பிலே கிடந்த துண்டு தோளுக்கு போனது இந்த போராட்டத்தின் காரணமாக. முழங்காலோடு நின்ற புடவை கணுக்காலுக்கு இறங்கி வந்தது, வேஷ்டி கணுக்காலுக்கு இறங்கி வந்தது இந்த போராட்டங்களின் மூலமாக. பண்ணை அடிமைகளின் குழந்தைகள் படிக்க போய்விட்டால் அடிமை வேலையை அடுத்து யார் பார்ப்பது என்று படிப்பதற்கு உரிமை இல்லாத அந்த சூழலில் இந்த போராட்டங்களுக்கு பிறகு, வெண்மணி தியாகத்திற்கு பிறகு பண்ணை அடிமைகளுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது, குடியிருக்க வீடு கிடைத்தது, சொந்த நிலம் கிடைத்தது. கிட்டத்தட்ட 300,000 ஏக்கர் கீழத்தஞ்சை பகுதியிலே நிலமற்றவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டதற்கு பின்னால் நம்முடைய மிகப்பெரிய வர்க்க போராட்டம் இருந்திருக்கிறது என்பதை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு தமிழ் ஹிந்து பத்திரிகையில பார்த்தா இரண்டு விஷயங்கள் மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்துகின்றன. ஒண்ணு வந்து அந்த பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய தலையங்கம். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, பொது உடைமை இயக்கத்துக்கு இதில் பங்கு இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரே வரியில பொது உடைமை இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் சர்வோதயா இயக்கத்திற்கும் பங்கு இருக்கிறது என்று போற போக்கில் 3 இயக்கங்களுடைய பங்கையும் சமப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. வரலாறை புரட்டி பார்த்தால் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு எவ்வளவு முக்கியமான பங்கு இருந்தது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்பது தெரியும். ஆகவே இதர இயக்கங்களையும் தியாகம் செய்த, உயிர்ப்பலி கொடுத்த, தொடர் சண்முகம் சொன்னதை போல இந்த தியாக பூமியில் எங்கு திரும்பினாலும் தியாகிகளுடைய பெயர் தான். அப்படிப்பட்ட பொது உடைமை இயக்கத்தையும் இதர இயக்கங்களையும் இந்த பிரச்சனையில் சமப்படுத்தி எழுதுவது நேர்மையானதல்ல என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல நண்பர் ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார், மன்னார்குடியில நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தலித்துகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள் என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனா வெண்மணி போராட்டத்தினுடைய முக்கியமான படிப்பினையே விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் ஓரணியில் திரட்டப்பட்டது. தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சாதி பேதம் கடந்து ஓரணியில் போராட்ட களத்தில் திரட்டப்பட்டதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான காரணம். இந்த அருமையான இணைப்பை, உத்தியை கம்யூனிஸ்டுகள் தான் உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்றைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில விவசாய தொழிலாளிகள், விவசாயிகள் சார்பாக செங்கோடி சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்களே தவிர, தலித்துகளின் பிரதிநிதிகள், தலித் அல்லாதவர்களுடைய பிரதிநிதிகள் என்று யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே வரலாற்றை மாற்றி எழுதுவதன் மூலமாக கம்யூனிச இயக்கத்தினுடைய இந்த மிக முக்கியமான உழைப்பை, பங்களிப்பை மறுத்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது என்கிற ஒரு வேண்டுகோளை நண்பர் ரவிக்குமார் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல வெண்மணியில் நடந்தது ஒரு சாதி போராட்டம் என்று நண்பர் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த கேள்வி திரும்ப திரும்ப வெண்மணி குறித்து நாம் பேசும் போதெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இது வர்க்க போராட்டமா, இது சாதி போராட்டமா? இந்தியாவிலே சாதி என்கிற அடுக்கின் மீதுதான் நவீன வர்க்கங்களாக இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, தொழிலாளி வர்க்கமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்திய சூழல் என்பது சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சமூக சூழல். இந்த சூழலில் மாற்றம் ஏற்பட, புரட்சி நடத்த வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால், வர்க்க போராட்டத்திற்கு 2 பரிமாணங்கள் இந்த சூழலோடு இணைத்து இருக்கின்றன என்று மார்க்சிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று பொருளாதார சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், இன்னொன்று சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம். இரண்டுமே வர்க்க போராட்டத்தினுடைய 2 கால்களை போன்றவை. ஒரே ஒரு பக்கம் பார்த்தால்
அந்த நடை வேகமாக இருக்காது, விரைவான பயணத்திற்கு போக முடியாது. எனவே இரண்டுக்கும் எதிரான போராட்டம் இணைக்கப்படுவதுதான் வர்க்க போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் இந்திய சூழலில் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி சரியாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே இதை சாதி போராட்டமாக, வர்க்க போராட்டத்தின் இரண்டு பரிமாணங்களில் ஒரே ஒரு பரிமாணத்தை மட்டும் முன்னெடுத்து வெண்மணியினுடைய வீர வரலாறை, தியாக வரலாறை எழுதுவது என்பதும் ஏற்க முடியாதது. எனவே நண்பர் ரவிக்குமார் அவர்கள் வெண்மணி பிரச்சனையில் தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த கூட்டத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயிகளுடைய எழுச்சி இந்தியா முழுவதும் பல பாகங்களில் மிக வேகமாக முன்னுக்கு வருகிறது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டம் சொன்னதை போல புரட்சிக்கு தலைமை தாங்குகிற தொழிலாளி வர்க்கமும், அதற்கு நேச சக்தியாக இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளும் ஒன்றிணைந்து இந்தியாவிலே இந்த காலகட்டத்திலே மகத்தான எழுச்சியான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். செங்கோடி இயக்கத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்பதெல்லாம் நாம் போகிற பாதை மிகச் சரியானது என்பதற்கான சாட்சியங்களாக விளங்குகின்றன. இந்த போராட்டத்திற்கும் 5 மாநில தேர்தல்களில் 3 பிரதானமான மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவியதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? அது ஏதோ அரசியல் கணக்கு களத்திலிருந்து விலகி நின்று போடப்படுவதல்ல, களம்தான் அரசியலை தீர்மானிக்கிறது. எனவே இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும், விவசாய தொழிலாளிகளும், தொழிலாளி வர்க்கமும் இணைந்து இந்த காலத்தில் நடத்திய போராட்டம்தான் மிகச்சரியாக மக்கள் மத்தியிலே இருந்த அதிருப்தியையும் கோபத்தையும் மோடி அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிரான கோபமாக, எதிரான அதிருப்தியாக மாற்றிய காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆகவே வெண்மணி காட்டிய பாதையில் செல்லுவது என்பது இப்படிப்பட்ட இணைந்த போராட்டங்களை நடத்துவதோடு தொடர்புடையதாகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு மதவெறியின் மூலமாக மக்களை பிரிக்க முயற்சிக்கும் போது, மதவெறி இந்துத்வா என்கிற விஷயத்தில் மதம் சார்ந்த அம்சங்கள் மட்டுமல்ல, அதில் மதவெறி இருக்கிறது, சாதி வெறி இருக்கிறது, ஆணாதிக்கம் இருக்கிறது, இந்த மூன்றும் இணைந்த ஆபத்தான கலவையாகத்தான் இந்துத்வா என்கிற கோட்பாடு பாரதிய ஜனதா கட்சியால், RSS ஆல் முன்வைக்கப்படுகிறது. சாதியை சொல்லி ஒற்றுமையை பிரிப்பதற்கு நெல் உற்பத்தியாளர் சங்கம் எவ்வளவோ முயற்சி செய்தும் சாதி பிரிவினைக்கு பலியாகாமல் விவசாயிகளும், விவசாய தொழிலாளிகளும், சாதியில் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒன்றாக இணைந்து நின்றதுதான் வெற்றி. எனவே அதில் படிப்பினை பெற்றுக்கொண்டு மதவெறிக்கும் சாதி வெறிக்கும் நம்முடைய போராட்ட ஒற்றுமையை பலியாடாக மாற்றாமல் மக்கள் உறுதியாக போராட்ட களத்தில் சாதி மத பேதம் கடந்து நின்றால் நிச்சயமாக வர்க்க போராட்டம் வெற்றி அடைவது உறுதி என்பதையும் இந்த 50வது நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் லட்சிய நதிகள், பின்னோக்கி போகிற அம்சமே கிடையாது, ஒரே இடத்தில் ஓடுகிற நதி தேங்கி நிற்காது, முன்னேற்றம் மட்டுமே முடிவான லட்சியம் என்கிற அடிப்படையில் வெண்மணி தியாகிகள் பெயரால் சபதமேற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.